எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டூ ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டூக்கான சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டே டூவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டூ மார்க்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் May 31 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ June 1 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்னுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டூ மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். மோரலாஸ் எல்லா க்வெஸ்சன்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் 4 lessonல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரெடியூஸ் பண்ண சிலபஸில் இருந்து தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை மட்டும்தான் வச்சுட்டு மற்றதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஏன் எல்லா க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூக்கு அப்புறம் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, சப் ரூட்டீன்னா என்ன, ஸோ அப்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, ஸோ டிஃப்ரென்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற க்வெஸ்சன்ஸ். சப் ரூட்டீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குட்டி க்வெஸ்சன், 2 lines வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 1 mark ப்ளஸ் 2 mark க்வெஸ்சன்ஸ். அப்ட்ராக்ட் டேட்டா டைப், டேட்டானா என்னன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டானா என்ன, டேட்டா டைப்னா என்ன, அப்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, இது இல்லாமல் இன்னும் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, இந்த டேட்டாவும் இந்த டேட்டா டைப்பும் நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, ஸோ இது இல்லை அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து டே டு டே லைஃபோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சிடலாம். ஒரு 2 marks எப்படி எழுதணும் அப்படின்றதையுமே நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வைங்க. நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை நேம் ஸ்பேஸ், மேப்பிங், சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு 2 marks தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம். பட் இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன் நான் இதை இவ்வளோ சொல்றேன். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சு எழுதுறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகர் ஐடி கொடுக்குறேன். ஸோ பிளாகர் ஐடியில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு எப்படி அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடும் ப்ளஸ் கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கை யூஸ் பண்ணி வந்தாலும் சரி, நீங்கள் கோடை யூஸ் பண்ணி வந்தாலும் சரி, 1 mark 2 mark அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் 1 mark வேணுமா 2 mark வேணுமா நீங்கள் எதில் வந்து ஆன்சர் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் PDF வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கேட்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களோ, இமேஜாக எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை PDF கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அட்டாச் அப்படின்னு கொடுத்து சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சென்ட் ஆயிரும். நானும் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கரெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பண்ணணும்னா இது இந்த வேலாம் நீங்கள் பண்ணலாம். இல்லை நானே படித்து நானே கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே எனக்கு நோ ப்ராப்ளம். ஸோ நீங்களே படித்து எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எந்த வே யூஸ் பண்ணாலும் சரி, மறக்காமல் க்வெஸ்சன்ஸை எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற நமக்கு டைமில் இந்த அளவுக்கு உட்காந்து யாரும் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ சொல்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோ அப்லோட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.